கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:18 அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள், அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் பொருட்டு கட்டளை பெற்று யாக்கோபு தன் ஜனங்களோடும் தன் முழு குடும்பத்தோடும் தன் பரிவாரங்களோடும் அவன் பிரயாணம் பண்ணுகிறான். அவன் இப்படியாய் பிரயாணம் பண்ணி போகிற அந்த பாதையிலே எபிராத்தா எனப்பட்ட பெத்லகேமுக்கு சமீபமாய் வந்து கொண்டிருக்கிற பொழுது ராகேல் பிள்ளை பெறுகிறாள். அவள் பிரசவிக்கிற நேரம் வந்தபோது மிகுந்த வேதனையினாலே வியாகுலத்தினாலே நிறைந்து மரண தருவாயிலே அவள் மரிக்கும் காலத்திலே அவன் பிறக்கிறபடினால் அவள் இப்படியாக அவனுக்கு அந்த மரண தருவாயிலே பெயரிடுகிறாள், பெனோனி என்று பெயரிட்டாள் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, புதிதாய் பிறந்த பிள்ளை அதற்கு வழங்கப்பட்ட அந்த பெயர் பெனோனி என்று சொன்னால் வேதனையின் மகன் என்ற அர்த்தம். அந்த பெயர் வழங்கப்படுவதற்கு முன்பதாகவே அந்த தகப்பன் குறுக்கிட்டு யாக்கோபு குறுக்கிட்டு அந்த பிறந்திருக்கும் பிள்ளைக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான் என்று எழுதியிருக்கிறது. பென்யமீன் என்று சொன்னால் வலங்கையின் மகன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதனையின் மகன் என்றுதான் பிறந்தான். ஆனால் பிறந்த அவன் வேதனையின் மகன் என்று அறியப்படுவதற்கு முன்பதாக, அந்த பெயர் வழங்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு பெயர் மாற்றத்தை தகப்பனாக யாக்கோபு கொண்டு வருகிறான். எனவே இப்பொழுது வேதனையின் மகன் வலங்கையின் மகனாக அறியப்படுகிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலே செய்யப்போகிறார். எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வேதனையின் மகன் என்று பிறந்திருக்கிறதோ அதெல்லாம் இன்னைக்கு வலங்கையின் மகன் என்று மாறப்போகிறது. எவைகள் உங்களுக்கு வேதனை உண்டு பண்ணும் என்கின்ற ஒரு வெளிப்பாடோட புறப்பட்டு வருகிறதோ அதை எல்லாவற்றையும் அவருடைய வலதுகரத்தினாலே அந்த தீமை அனைத்தையும் அவர் நன்மையாய் மாற்றப் போகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் முச்சடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சங்களை முளைக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை விதைக்கப்பட்டது தீமையாகத்தான் இருக்கலாம், வெளிப்பட போவதும் தீமையாகத்தான் இருக்கலாம், ஆனால் அவருடைய கரம் அதை நன்மையாக மாற்றக்கூடிய கரமாயிருக்கிறது. நம்முடைய தேவன் உங்களுக்கு விரோதமான தீமைகளை நன்மையாக மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். எவைகள் உங்களுக்கு பாதகமாய் எழும்பி வருகிறதோ அவைகளை இந்த நாளிலே உங்களுக்கு சாதகமாய் அவர் மாற்றும்படி விரும்புகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு கிரியை செய்தார், எனவே ஒரு தோற்றத்தில், அதாவது அழைக்கப்படுவதற்கு முன்பதாகவே வழங்கப்படுவதற்கு முன்பதாகவே ஒரு மாற்றம் ஏற்பட்டபடியினாலே வேதனையின் மகன் என்று அறியப்பட இருந்தவனை வலங்கையின் மகன் என்று அறியப்படும்படி கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறார் என்று நான் நம்புகிறேன். அதன் விளைவு எப்படி இருந்தது என்று சொன்னால், ஆதியாகமம் 49:27 பீறுகிற ஓனாய் என்று அறியப்பட இருந்தவனை உபாகமம் 33:12 பிரியமானவன் என்று அறியப்பட வைத்தார் ஆண்டவர். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், எதெல்லாம் பீறுகிறதாய் தோன்றுகிறதோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பிரியமானதாய் மாறப்போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யோசேப்புடைய சரித்திரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே அழகாய் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 43:34 கவனிக்கும் பொழுது யோசேப்பு தனக்கு முன்பதாக தான் யாரென்றே அறிந்து கொள்ளாத தன் சகோதரர்களுக்கு பந்தி இருக்க கட்டளை அவர்களை பந்தி பந்தியாய் வைத்து அவர்களுக்கு பங்குகளை அனுப்பின பொழுது அங்கேயும் இந்த பென்யமீனை விசேஷப்படுத்தும்படி 5 மடங்கு அந்த பங்கு 5 மடங்கு இருந்தது என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வலங்கையின் புத்திரனாய் அவன் விளங்கினபடியினால் அவனுடைய வாழ்க்கை வெகுவாய் ஆசீர்வாதமாய் மாறினது. அவன் செல்லுகிற எல்லா இடத்திலும் மேன்மையானவைகளை பெற்றுக் கொண்டான், சிறப்பானவைகளை பெற்றுக் கொண்டான். இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய போக
நம்புகிறபடினால் நிச்சயமாய் நீங்கள் மேன்மையானவைகளை, சிறப்பானவைகளை, மற்றவர்களை விட விசேஷமானவைகளை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். வயதின்படி வரிசையை அமர்த்தப்பட்ட அவர்கள் யோசித்துப்பார்கள், மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் வயதின்படி அமர்த்தப்பட்டார்கள். எனவே பென்யமீன் கடைசியில் தான் அமர்ந்திருப்பான். எல்லாருக்கும் பங்கு கொடுக்கப்பட்டது. பென்யமீனுக்கு வரும்பொழுதோ அது அதிகரித்துக் கொண்டு வந்த 5 மடங்காக பென்யமீனுக்கு முன்பதாக வந்து அமர்ந்தது. அப்படித்தான் கர்த்தருக்கு செய்ய போகிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்து புஸ்தகம் 33:11 வாசிக்கும் பொழுது இந்த பென்யமீனை குறித்து 3 ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மாத்திரம் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவது, அவன் தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொண்டான். தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொண்டான். பிரியமானவன் என்று அவர் அழைக்கும்படிக்கு அந்த பிரியம் அவனுக்கு கிடைத்தது. இரண்டாவதாக, பாதுகாப்பு கிடைத்தது. அவர் என்னாலும் அவனை காப்பாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எனவே பிரியம் கிடைத்தது, பாதுகாப்பு கிடைத்தது. மூன்றாவதாக, அவருடைய பிரசன்னம் கிடைத்தது. அவர் என்னாலும் அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிறதே உடைய பிள்ளைகளே, 3 ஆசீர்வாதங்கள், பென்யமீன் பெற்றுக்கொண்ட 3 ஆசீர்வாதங்கள். தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொண்டான், தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டான், தேவனுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டான். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே, எவைகளெல்லாம் இன்றைக்கு வேதனை உண்டாக்கும்படி வெளிப்படுகிறதோ அவைகளெல்லாம் தம்முடைய வலது கரத்தினாலே நன்மையாக மாற்றி உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை கவனியுங்கள். ஆதியாகமம் 35:18, அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள், அவள் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். எல்லா வேதனையும் மாற்றும் அந்த வலது கரம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு செயல்பற்றி உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவதாக. என்று அன்புடன், பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளெஸ் யூ.